இலங்கையின் முதல் தர விளையாட்டு இணையதளமான த பபரே டாட் காமின் கால்பந்து உலகம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை இன்றும் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே தற்பொழுது இலங்கையில் இடம்பெறுகின்ற முன்னணி கால்பந்து தொடர்களில் ஒன்றான வாண்டேஜ் எஃப்ஏ கிண்ணத்தின் ரவுண்ட் ஆஃப் 16 16 அணிகள் சுற்று போட்டிகள் தொடர்பிலே உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம். இன்றைய கலந்துரையாடலுக்கும் எம்மோடு இணைந்து கொள்கின்றார் இரிஷாட். இரிஷாட், உங்களை முதலில் நிகழ்ச்சிக்கு அன்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக கடந்த வார இறுதியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான, அனைத்து கால்பந்து ரசிகர்களும் எதிர்பார்த்திருந்த ஒரு போட்டிதான் நடப்பு சாம்பியன் எஃப்ஏ கிண்ணத்தின் நடப்பு சாம்பியன் டிஃபெண்டர்ஸ் எஃப்சி, அதே போன்று கடந்த முறை டிவிஷன் ஒன்னிலிருந்து டயலாக் சாம்பியன்ஸ் லீக்குக்கு தரம் உயர்த்தப்பட்ட போலீஸ் விளையாட்டுக் கழகத்துக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியை பொறுத்தவரையிலே மிகவும் ஒரு இறுதி போட்டி போன்று, ஃபைனல் போன்று இடம்பெற்ற இந்த போட்டி ஒன்றுக்கு ஒன்று என சமநிலையில் நிறைவடைந்து பின்னர் பெனால்ட்டியிலே 5-4 என போலீஸ் விளையாட்டுக் கழகம் வெற்றி பெற்றது. உண்மையிலே அனைத்து ரசிகர்களுக்கும் எதிர்பார்ப்பு மிக்க இந்த போட்டி குறித்து உங்களது கண்ணோட்டம் இவ்வாறு இருக்கின்றது ரிஷாட்? இந்த போட்டி தான் கடந்த எஃப்ஏ கப்பிலையும் செமிஃபைனலில் வந்து நடந்த போட்டி, அதுலேயும் டிஃபெண்டர்ஸ் 1-0 ஒரு ஓன் கோலால் தான் ஃபைனலுக்கு போனது. டீம் ரெண்டு எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் போலீஸ் சரியான கன்சர்வேட்டிவ் ஒரு ஃபுட்பால் விளையாடினது, மிச்சம் பிளேயர்ஸ் கமிட் பண்ணலை முன்னாடி, அவன் டிஃபெண்டர்ஸ்க்கு விளையாடுறது கொடுத்தது மாதிரி விளங்குச்சு. செகண்ட் ஹாஃபில் கேம் பிளான் கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணி போலீஸ் ஒரு அட்டாக்கிங் மோட் ஃபுட்பால் ப்ளே பண்ணினது, அந்த பிளேயிங் டிஃபெண்டர்ஸ்க்கு கோப் பண்ணலாம் போச்சு. முக்கியமாக என்ன, டிஃபெண்டர்ஸ் மிட்ஃபீல்டு எடுத்து பார்த்தோம்னா ஒரு வீக் ஏரியா விளங்குறது அந்த மிட்ஃபீல்டு தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட அவங்களோட கேப்டன் ரோஷான் அப்புவாமி ஸ்டார்ட் பண்ணலை, அதுக்கப்புறம் தான் கோச் அந்த ஏரியாவை கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணதுக்கு அந்த பிளேயரை மாற்றிட்டு அப்புவாமி கொண்டாந்தது. நிச்சயமாக டிஃபெண்டர்ஸ் அணியை பொறுத்தவரையிலே நீங்கள் குறிப்பிட்டது போன்று மிட்ஃபீல்ட் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் விட்டுச்சு. முக்கியமாக அதுக்கான காரணமாக அந்த அனுபவம் இல்லாத இன்எக்ஸ்பீரியன்ஸ் புதிய பிளேயர்ஸ் மாதிரி டீமுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணப்பட்டிருந்துச்சு, அது எஃபெக்ட் ஆகிக்குமா அந்த டீம்? நிச்சயமாக அப்படி ஒரு புது பிளேயர்ஸ், இப்போ டிஃபெண்டர்ஸ் எங்களுக்கு தெரியும் ரொம்ப காலமாக சேம் 11 விளையாடுற மாதிரி ஒரு டீம் தான் அவங்க. ஸ்டார்டிங் 11 ஆல்வேஸ் காம்பினேஷன் பிளே, டே இன் டே அவுட் விளையாடுற பிளேயர்ஸ் மாதிரி. ஆனால் இந்த மேட்ச்சில் ஒரு சேஞ்ச் ஒன்று கண்டுபட்டுச்சு, அதுக்கு எஃபெக்ட் ஆகினதுனால தான் டிஃபெண்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கோல் ஸ்கோரிங் கிடைக்கல, க்ரியேட்டிவிட்டி கொஞ்சம் போதாமல் இருந்தது. இசடின் எங்களுக்கு தெரியும் முன்னாடி ஃபோர்டில் இருந்து அவருக்கு பால் சப்ளை ஆகல அவளை கூட. டிஃபெண்டர்ஸ் அணியை பொறுத்தவரையிலே முன்னணி வீரர்கள் இல்லாத நிலை, அதாவது வரக்கா கூட ஓய்வு பெற்ற நிலையிலே, அதே போன்று உதயகீர்த்தி தேசிய அணியில் இருக்கின்ற வீரர் உபாதைக்கு உள்ளாகியிருக்கேன். இவ்வாறான ஒரு நிலையிலே மத்திய களத்திலே விளையாடுகின்ற அசிகுர் ரஹ்மான் டிஃபென்ஸ் சென்டர் பேக் விளையாடின ஒரு சந்தர்ப்பம், இப்படியான ஒரு நிலையிலே இரண்டாவது பாதி முழுமையாக போலீஸ் அணிக்கு சாதகமாகவே இருந்தது. இளம் வீரர்கள் யங் பிளேயர்ஸோடு விளையாடின போலீஸ் அணிக்கு இரண்டாவது பாதி முழுமையாக மாற்றம் பெற்றதாக இருந்துச்சு. நிச்சயமாக இந்த தோல்வி வந்து டிஃபெண்டர்ஸ் கால்பந்து கழகத்துக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கும். காரணம், இந்த மாதம் இறுதி தருவாயிலே அவர்கள் AFC குவாலிஃபையர் சுற்று தொடரிலே பூட்டானின் பாரோ எஃப்சி அணிக்கு எதிராக விளையாட இருக்கின்றது. அந்த போட்டிக்கான தயார்படுத்தலில் இந்த தோல்வி எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்று நினைக்கிறேன்? அந்த போட்டிக்கும் இந்த போட்டிக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஏண்டா அந்த AFC போட்டிக்கு போகும்போது இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மாதிரி எடுத்து விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே, இன்டர்நேஷ்னல் லெவல் மேட்ச் உண்டு. இந்த போட்டியில் தோல்வி டிஃபெண்டர்ஸ்க்கு ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸாக இருக்கும். ஏண்டா இப்போ எஃப்ஏ கப்பு இல்லாமல் அவங்களுக்கு ஃபுல்லாக AFC காம்படிஷனுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏண்டா இந்த மேட்ச் January 21 நடக்கிறதுனால, அதனால இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவும் கூட இருக்கலாம் டிஃபெண்டர்ஸுக்கு. நிச்சயமாக ஏற்கனவே அவர்கள் 3 வெளிநாட்டு வீரர்களை தங்களுக்கு ஒன்லோன் முறையிலே பெற்று விளையாடுகின்றனர், அதுக்கான தயார்படுத்தல்களை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று நினைக்கணும். எவ்வாறு இருந்தாலும் கடந்த 3 வருடங்களாக சாம்பியன் பட்டத்தை வென்ற டிஃபெண்டர்ஸ் விளையாட்டுக் கழகத்தை இளம் வீரர்களை கொண்ட போலீஸ் அணி வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறி இருக்கின்றனர். அதே போன்று தான் அடுத்து இடம்பெற்ற சுகததாச மைதானத்திலே சனிக்கிழமை இடம்பெற்ற ஒரு விறுவிறுப்பான போட்டி,
கொழும்பு மாத்திரமன்றி தேசிய மட்டத்திலே இருக்கின்ற இரண்டு பிரபல அணிகள் ஜாவாலேண்ட் மற்றும் சோண்டஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியை பொறுத்தவரையிலே அதிகமான வீரர்கள் இல்லாமலேயே இரண்டு அணிகளும் இந்த முக்கிய போட்டியிலே சந்தித்து இருந்தன. போட்டி நிறைவிலே ஒன்றுக்கு ஒன்று என சமநிலையில் நிறைவு செய்ய பெனால்டி உதையிலே 3-0 என சோண்டஸ் வீரர்கள் வெற்றியை குவித்தனர். இந்த போட்டி ஒரு நாம் அனைவருக்கும் எதிர்பார்த்து இருந்த போன்ற ஒரு விறுவிறுப்பான போட்டியாக அமையும் என்று எதிர்பார்த்தாலும் சிரேஷ்ட வீரர்கள் முக்கிய வீரர்கள் இல்லாமையினால் இந்த போட்டியின் சுவாரஸ்யம் குறைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த போட்டி சவுண்டர்ஸ் வந்தது ஒரு 7 பிளேயர் மார் போல ஃபர்ஸ்ட் 11 விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் மார்ஸ் இல்லாமல் சமோத் தில்ஷான் எங்களுக்கு தெரியும் நீ இன்ஜரியோடு இருக்கிறார், சமீரா சஸ்பெண்டட் அந்த மேட்சுக்கு, முகமது குர்ஷித் கூட ஸ்கூலு மேட்சினால ஃபர்ஸ்ட் 11 ஆண்ட ஸ்ரீலங்கா அந்த 19 விளையாடுற பிளேயர். அதனால சவுண்டர்ஸ் சுந்தர்ராஜ் நிரேஷ் தான் கேமை கண்ட்ரோல் பண்ணதுன்னு சொல்லலாம். அந்த மேட்சில் ஜாவலேனுக்கு ரொம்ப கோல் ஸ்கோர் பண்ண சான்சஸ் கிடைச்சது. முகமது அப்துல்லா நான் கண்டோம் கோல் கீப்பரை மீட்டு கூட எம்டி ஆகிக்கிற நெட்டுக்கு ஷூட் பண்ணாவே அவர் இன்னும் உள்ளாலி எடுத்து போய் மிஸ் பண்ணார். அதே மாதிரி இன்னொரு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ரீ ஹெட்டிங் ஒன்று கிடைச்சது, அதுவும் ஒரு பவர்ஃபுல் வீக் ஹெட்டிங் ஒன்று கொடுத்து. அதனால் ஜாவலின் இந்த மேட்சில் வெற்றிக்கலாம் நார்மல் டைமில், அதே மாதிரி சவுண்டர்ஸ்க்கு கூட நார்மல் டைமில் வெற்றிக்கலாம். அண்ட் முகமது நலீம் ஒரு க்ளோஸ் ரேஞ்ச் ஹெட்டர் ஒன்று மிஸ் பண்ணிட்டார். பெனல்ட்டி எடுத்த வகையில் ஜாவலினுடைய மோஸ்ட் 3 பெனல்ட்டி 3 பேரும் மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் சவுண்டர்ஸ் 3 பெனல்ட்டியை கன்வெர்ட் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்ட். இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னா இதே டீம் 2 தான் 2 வருஷத்துக்கு முன்னாடியும் செமிஃபைனல் அடித்து ஜாவலேன் அதில் பெனல்ட்டியில் வெற்றிப்பட்டாங்க. ஸோ இது ஒரு ரிவெஞ்சாக இருக்கலாம் சவுண்டர்ஸுக்கு. ஜாவலேன் அணியை பொறுத்தவரையிலே அவர்களது முக்கிய முதலாவது டெஸ்ட் கோல் கீப்பர் இல்லாத நிலையிலே வெறும் 17 வயது பாடசாலை வீரரான நுஸ்கானை பயன்படுத்தி அவர்கள் இந்த போட்டியிலே கோல் காப்பாளராக செயல்பட்டிருந்தார். நுஸ்கான் சிறந்த முறையிலே ஒரு பாடசாலை வீரராக இருந்தாலும் சிறந்த முறையிலே பல தடுப்புகளை மேற்கொண்டு அணிக்கு பக்கபலமாக இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக பெனால்டி முறையிலே 3-0 என ஜாவாலேன் அணி தோல்வியடைய நினைத்தது. எனவே அதற்கு அடுத்த போட்டியாக இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமிக்க போட்டியாக ஞாயிற்றுக்கிழமை சுவரதாச மைதானத்தில் இடம்பெற்ற ஒரு போட்டியை குறிப்பிடலாம். கழுத்துறை இலங்கை கால்பந்திற்கு பிரசித்தி பெற்ற ஒரு பிரதேசம், அங்கே இருந்து பெருந்திரளான ரசிகர்களுக்கு மத்தியிலே ப்ளூ ஸ்டார் விளையாட்டுக் கழகம் நாவலப்பிட்டியவின் அக்கண்டி லயன்ஸ் விளையாட்டுக் கழகத்தை எதிர்கொண்டது. இந்த போட்டியை பொறுத்தவரையிலே சிரேஷ்ட வீரர் சன்னை ப்ளூ ஸ்டார் அணியை பாதுகாக்கும் ஒரு வீரராகவே சன்னை இருந்து கொண்டிருக்கின்றார். ஆரம்பம் முதல் இதற்கு முன்னைய போட்டிகளிலும் சன்னவே ப்ளூ ஸ்டார் அணிக்கான பல கோல்களை பெற்றுக் கொடுத்தார். இந்த போட்டி குறித்து உங்களது கண்ணோட்டம்? இந்த போட்டியில் கூட இபி சன்னை இது சூப்பர் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்தார், 4 கோல். அதே மாதிரி மற்ற 2 கோலுக்கும் அசிஸ்டும் சன்ன ஆள் தான் வந்தது. ப்ளூ ஸ்டாருக்கு கன்சர்ன்ட் ஆகிற ப்ராப்ளம் என்னென்னா சன்னை ஏதாவது ஒரு இன்ஜரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் விளையாட கிடைக்காட்டி அது ரொம்ப பிரச்சனை போய் தரும் ப்ளூ ஸ்டாருக்கு. அதனால ப்ளூ ஸ்டார் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் சிந்திச்சு இன்னும் கொஞ்சம் சன்னைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் மார்க் எடுக்க தேவைப்படும். மெச்சர் ஃபுல் பார்த்தோம்னா ப்ளூ அப் கண்ட்ரி லயன்ஸ் ஃபுட்பால் விளையாடினது நல்லா ஃபுட்பால் விளையாடினதுக்கு ஃபைனல் தேர்டில் சான்சஸ் அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ண போ முடிய போச்சு. ப்ளூ ஸ்டார் அந்த வகையில் கிடைச்ச சான்சஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் தான் சன்னையுடைய எக்ஸ்பீரியன்ஸ், 6 யார்ட் பாக்ஸ் பெனல்டி பாக்ஸுகளுக்கு எப்படி விளையாடணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால ப்ளூ ஸ்டார் இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ப்ளூ ஸ்டார் அணியை பொறுத்தவரையிலே அண்மையிலே மிகப்பெரிய பல மாற்றங்களை மேற்கொண்டிருக்கின்ற ஒரு அணி. புதிதாக முன்னாள் விமானப்படை விளையாட்டுக் கழகத்திலே இருந்த ரஹீமை தமது புதிய பயிற்றுவிப்பாளராக இணைத்து கொண்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அணியாக இருக்கின்றது. அவர்களும் அப்கண்டி லயன்ஸ் அணியை வீழ்த்தி காலெழுதி சுற்றுக்கு தெளிவாகி இருக்கின்றனர். அதே போன்று தான் அதே தினத்தில் கலனிய விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற ஒரு போட்டி. இதற்கு முன்னைய வாரத்திலே பிரபல கொழும்பு கால்பந்து அணிக்கு 4-0 என்று அதிர்ச்சி தோல்வியை கொடுத்த ரினோன் விளையாட்டுக் கழகம், இளம் வீரர்கள் அதிகமாக இருக்கின்ற ரினோன் விளையாட்டுக் கழகம் நியூ ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தை 2-0 என்ற கோல்கள் கணக்கிலே வீழ்த்தியிருந்தனர். ரிஷாட், உங்களது பார்வை எவ்வாறு இருக்கின்றது இந்த போட்டி? ரினோன் அடி எடுத்தோம்னா இப்போ ஃபைனல் 8 இருக்கிற டீம்ல யங்கஸ்ட் டீம் ரினோன் என்று சொல்லலாம்.
மிச்சம் ஸ்கூல் பாய் பிளேயர்ஸ்மார் கூட விளையாட ஃபர்ஸ்ட் லெவல் விளையாடுற பிளேயர் மாதிரி இருக்கிறாங்க. முகமது சாஜித், ரெண்டு சாஜித் மாதிரி இருக்கிறாங்க. முஜீப், இந்த பிளேயர்ஸ் மாதிரி மற்ற திலீப் பீரிஸ் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆனதுக்கு ஒரு யங் பிளேயர். கோல் ஸ்கோப்பான இருந்தது ரினோனுக்கு, ரெண்டு கோலுக்கும் கூட மிஸ் பண்ணிட்டு ரொம்ப சான்சஸ் மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே. ஏர்லியே ஒரு கோல் ஸ்கோர் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸி எடுத்த மாதிரி விளங்குச்சு மேட்ச். ஆனால் செகண்ட் கோல் 80th மினிட் மட்டும் கிடைக்கல, அதனால கொஞ்சம் ப்ரெஷர் கூட ரினோனுக்கு இருந்தது. இந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிக்கணுமினா, நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த வாரத்தில் கொலம்பு எஃப்சியை பீட் பண்ணதுனால நியூ ஸ்டார் டிவிஷன் 1 டீம் அவங்க ஒரு ஈஸியாக எடுத்தது மாதிரி விளங்கிச்சு ரினோன். அதனால தான் ஒரு 2-0 ஸ்கோர் லைன் அந்த மேட்சில் கிடைச்சி. எவ்வாறு இருந்தாலும் ரினோன் விளையாட்டு கழகத்தை பொறுத்தவரையிலே சந்தர்ப்பத்திற்கு, சூழ்நிலைக்கு, அதே போல் மைதானத்திற்கு ஏற்ற வகையிலே அவர்களது விளையாடும் முறையை மாற்றி விளையாடக்கூடிய ஒரு அணி, இளம் வீரர்கள் அதிகமாக கொண்ட அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு சவால் ரினோன் அணிக்கு நிச்சயமாக இருக்கின்றது அடுத்த சுற்றிலே. அதே போன்று நாம் அடுத்த போட்டியை பார்ப்போம் என்றால், இதுவும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பிற்கு வந்து சீஹோக்ஸ் அணிக்கு அதிர்ச்சி கொடுத்த ஒரு போட்டியாக இருந்தது. யாழ்ப்பாணம் சிங்கிங் ஃபிஷ் அணிக்கு எதிரான இந்த போட்டி. சிங்கிங் ஃபிஷ் சுமார் 90 நிமிடங்கள் போட்டி நிறைவு வரையிலே எந்தவித கோல்களையும் பெறாத ஒரு மிகப்பெரிய ஹார்ட் கேமை எதிரணிக்கு கொடுத்த ஒரு போட்டியாக இருந்தது சிங்கிங் ஃபிஷ் சீஹோக்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியை பொறுத்தவரையிலே 91வது நிமிடத்திலே தான் வெற்றி கோல் பெறப்பட்டது சீஹோக்ஸ் அணிக்காக. இந்த மேட்சை எடுத்தோமிடா காவிந்தா கோல் ஸ்கோர் பண்ண நேவில் அவர் கூட சொல்லியிருந்தது அவங்க நினைச்சது மாத்துக்கு கூட சிங்கிங் ஃபிஷ் விளையாடினதுன்னு இவங்க விளையாடுறது முன்னாடி கண்டில்லை. அவங்க அனலைஸ் பண்ணுறதுக்கும் வழி ஒன்று இல்லாததுனால நேவி சீஹாக்ஸ் இந்த மேட்சை ரொம்ப டஃப் ஆக்கிட்டாங்க அவங்களுக்கு. சிங்கிங் ஃபிஷ்க்கு க்ரெடிட் கொடுக்கணும், கொழும்புக்கு வந்து இவ்வளோ பெரிய டஃப் டிசிஎல் விளையாடுற டீமோட கம்படிஷனில் இவ்வளோ தூரம் வந்து ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணினதுக்கு ரொம்ப நல்ல விளையாடின ஒரு டீம். இந்த டீம் டிவிஷன் 1 ஆர் அடுத்த டிசிஎல் டுர்னமெண்ட்டுக்கு கூடிய சீக்கிரம் வரக்கூடிய ஒரு டீம் தான் சிங்கிங் ஃபிஷ். நிச்சயமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே பொதுவாகவே வீரர்களுக்கு, வடமாகாண வீரர்களுக்கு ஃபிசிக்கலி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் பிளேயர்ஸாகவே அவர்கள் இயற்கையாகவே நேச்சுரலி ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோடு தான் அவங்க விளையாடுவாங்க. இவ்வாறான ஒரு நிலையிலே பிரபல கடந்த முறை சீஹோக்ஸ் அணியை பொறுத்தவரையிலே டிசிஎல்லிலே கிண்ணத்திற்காக போட்டி போட்ட ஒரு அணி, இவர்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்திருக்கின்றனர். எனினும் இந்த முறை வடமாகாணத்திலிருந்து வந்த ஒரு அணி 16 அணிகள் சுற்றோடு வெளியேறுகின்றது. எனினும் ஒரு சிறந்த போட்டியை கொடுத்துவிட்டு அவர்கள் வெளியேறுகின்றனர். அடுத்ததாக நாம் இந்த சிங்கிங் ஃபிஷ் அணிக்கு அடுத்த போட்டியாக பார்ப்போம் என்றால், ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஒரு போட்டி. இதுவும் ஒரு கால்பந்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த ஒரு போட்டியாக இருக்கின்றது. டயலோக் சாம்பியன்ஸ் லீக் தொடரிலே விளையாடுகின்ற நியூயாங்ஸ் அணிக்கு பிரிவு 2 விளையாடுகின்ற ஒரு அணி, அதாவது இந்த போட்டியும் 1-1 என சமநிலை அடைந்தது. நியூயாங்ஸ் மற்றும் பிரிசன் சிறைச்சாலைகள் விளையாட்டுக் கழகத்துக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியும் அனைவரும் எதிர்பார்த்ததுக்கு மாறாகவே போட்டி முடிவு அமைந்திருந்தது. இந்த போட்டியும் எதிர்பார்த்தது நியூயாங்ஸ் வெற்றி பெறுவார் என்று. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிரிசன் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி 1-0 லீட் பண்ணுது. செகண்ட் ஹாஃபில் பிரிசன் நியூயாங்ஸ் ஈக்குவலைஸ் பண்ணி பெனல்ட்டி முறையில், எங்களுக்கு தெரியும் பெனல்ட்டி முறை போனவங்கடா எந்த டீம் வெற்றி பெறுவார் என்று கடைசி நேரத்தும் சொல்லல. ஜாக்பாட் லாட்டரி ப்ரைஸ் இந்த முறை பிரிசன் எஸ்சிக்கு கிடைச்சிருச்சு. ஒரு டிசிஎல் டீம் குவார்ட்டர் ஃபைனலால் வெளியே. இதுக்கு முன்னைய சுற்றிலும் நியூயாங்ஸ் அணி பெனால்டி முறையிலே வெற்றி பெற்று இந்த சுற்றுக்கு தெரிவாகியது. அதே போன்று தான் அடுத்த ஒரு போட்டி, இதுவும் பிரிவு 2 விளையாடுகின்ற ஒரு அணி. சிவில் செக்யூரிட்டி விளையாட்டுக் கழகத்திற்கு எதிராக ரெட் ரோஸ் விளையாட்டுக் கழகம் போட்டியிட்டிருந்தது. இந்த போட்டியிலும் போட்டி 1-1 என சமநிலை அடைய பெனால்டியிலே 6-5 என சிவில் செக்யூரிட்டி அணி வெற்றி பெற்றிருந்தது. அதே போன்று பெத்தகான கால்பந்து மைதானத்திலே நடைபெற்ற ஒரு போட்டி தான் கம்பளை ரெட்சன் மற்றும் டிசிஎல்லிலே ஆடுகின்ற மற்றொரு அணியான ப்ளூ ஈகல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியும் 70 நிமிடங்கள் வரை கோல் என்று சிறந்த முறையிலே இரு தரப்புக்கும் சாதகமாக சென்று கொண்டிருந்த போட்டி. 70 நிமிடங்களின் பின்னர் ப்ளூ ஈகல்ஸ் அணி ஒரு கோலை பெற்று வெற்றி கோலாக அதனை மாற்றி கொண்டது.
ப்ளூ ஈகல் அணி எடுத்தோமிட்டா அவர் அண்டர் த ரேடா வார ஒரு டீமாக தான் விளங்குது. ரசிகருக்கு சொல்லணும், ப்ளூ ஈகலிடா ஸ்ரீலங்கா எஃபோர்ஸ் உடைய டீம் கிளப் ப்ளூ ஈகலாக போகிறது. இவங்க எல்லாம் ரவுண்ட்லேயும் யாரும் மிச்சம் விளங்காத மாதிரி தான் மேட்ச் வின் பண்ணிவிட்டு அண்டர் த ரேடா வார ஒரு டீம். எங்களுக்கு தெரியும் ப்ளூ ஈகல்ஸ் ஒரு சிறந்த ஒரு கிளப், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் மாதிரி இருக்கிற கிளப் உண்டு. அதனால குவார்ட்டர் ஃபைனல் ஸ்டேஜில் ப்ளூ ஈகலை அவாய்ட் பண்ண தான் மற்ற டிசிஎல் கிளப் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வான்டேஜ் எஃப்ஏ கிண்ணத்திலே 16 அணிகள் சுற்று முழுமையாக நிறைவு பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அடுத்து இடம்பெற இருக்கின்ற காலிறுதி சுற்றுக்கு பிரபல அணிகளாக டயலாக் சாம்பியன்ஸ் லீக் தொடரிலே விளையாடுகின்ற 6 அணிகளும், அதே போன்று டிவிஷன் 2 விளையாடுகின்ற 2 அணிகளும், இந்த போட்டி தொடரை பொறுத்தவரையிலே காலிறுதி சுற்றிலே டிவிஷன் 1 விளையாடுகின்ற எந்த ஒரு அணியுமே இல்லையா? அது ஏன் எவ்வாறு நடந்திருக்கிறது? நான் நினைக்கிறேன் டிவிஷன் 1 டீமுக்கு மிச்சம் டிசிஎல் டீம் மீட்டாக வச்சு ரவுண்ட் ஆஃப் 64 கூட, ரவுண்ட் ஆஃப் 32 கூட டிவிஷன் 2 டிவிஷன் டிசிஎல் டீம் மீட் ஆகிருந்து அது 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 காரணமாக இருக்கலாம். மற்ற சொன்னது மாதிரி பெனால்ட்டியாக முறையில் ரொம்ப மிச்ச டிசைட் ஆகிருக்கு, அதனால டிசி டிவிஷன் 1 டீம்ஸ் அதுலேயும் கூட வெளியே போய் போனது தான் இருக்குது. ஆமிஷார், அந்த வகையில் இன்று நாங்கள் வான்டேஜ் எஃப்ஏ கிண்ணத்தின் 16 அணிகள் சுற்றுத்தொடரிலே நடைபெற்ற போட்டிகளின் முடிவுகள் குறித்து உங்களோடு கலந்துரையாடினோம். அந்த அடிப்படையிலே அடுத்த சுற்றுக்காக, காலிறுதி சுற்றுக்காக தெரிவாகி இருக்கின்ற அணிகளை ஒருமுறை உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். போலீஸ் விளையாட்டுக் கழகம், ப்ளூ ஸ்டார் விளையாட்டுக் கழகம், அதே போன்று சோண்டஸ் விளையாட்டுக் கழகம், ப்ளூ ஈகல் விளையாட்டுக் கழகம், அதே போன்று ரினோன் விளையாட்டுக் கழகம், சீஹாக்ஸ் விளையாட்டுக் கழகம், அதே போன்று டிவிஷன் 2 பிரிவு 2 விளையாடுகின்ற கிறிசின் விளையாட்டுக் கழகம், அதே போன்று சிவில் செக்யூரிட்டி விளையாட்டுக் கழகம், இந்த அணிகளில் எந்தெந்த அணிகள் அடுத்த சுற்றிலே மோதுகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். அடுத்த சுற்றிலே வான்டேஜ் எஃப்ஏ கிண்ணத்தின் அடுத்த சுற்றிலே எவ்வாறான போட்டிகள் இடம்பெறுகின்றது, அதன் முடிவுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை கலந்துரையாடுவதற்காக நாம் உங்களோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். அதுவரை இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட த பப்பரை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.